வணக்கம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன். இன்று 7/7/2021 பிலவ வருஷம் ஆனி திங்கள் 23 நாள் புதன்கிழமை. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். அரசாங்கம் புறப்பித்துள்ள அதிரடி தடை உத்தரவு. வவுனியாவில் இன்று முதல் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை. உலகை அச்சுறுத்தும் லாம்டா வைரஸ் இலங்கை அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. அரசாங்கத்தின் அடுத்த கட்ட பயணம் கோட்டாபய விடுத்துள்ள அவசர அழைப்பு. யாழில் மணல் கொள்ளையர்கள் அட்டகாசம், விஷேட அதிரடி படையினர் சிலர் காயம். ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் பிட்சரியா டீஞ்சு லிஃப்ட் இன் கேரக்ராட நேர்லாந்து ஒப் தி செயின்ட் பீட்டர்ஸ்ட்ராட் நம்பர் 8 போஸ்ட்கோடு 64-63-CT சிவமோண்ட் கேரக்ராட. டெலிஃபோன் நம்பர் 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையில் மறு அறிவித்தல் வரை எந்த ஒரு பொதுக்கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடத்த அரசாங்கம் தடை விதித்துள்ளது. சுகாதார பணிப்பாளரினால் போலீஸ் மா அதிபருக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒன்று கூடுவதனை தடுப்பதற்காக பொதுமக்கள் ஒன்று கூடுதல் ஆர்ப்பாட்டம் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனால் கோவிட் நோய் வேகமாக பரவும் ஆபத்துக்கள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே அவ்வாறான முறையில் மக்கள் ஒன்று கூடுதல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துதல் போன்ற விடயங்கள் மீள் அறிவிப்பு வரை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த தனிமைப்படுத்தல் உத்தரவு தொடர்பில் இலங்கை போலீசாரினால் செயற்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்க சுகாதார பிரிவினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் வவுனியா நகர கிராம அலுவலர் பிரிவு, ரம்பைக்குளம் கிராம அலுவலர் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு காமினி மகா வித்யாலயத்தில் காலை 9 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரை தடுப்பூசி ஏற்றப்படவுள்ளது. அத்துடன் தாண்டிக்குளம், சோயாலேன் குடியிருப்பு, ஏனாயின் வீதி உள்ளிட்ட வவுனியா நகரின் வடக்கு கிராம அலுவலர் பகுதி மற்றும் வைரவபுள்ளியங்குளம் கிராம அலுவலர் பிரிவு என்பவற்றைச் சேர்ந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு காமினி மகா வித்யாலயத்தில் மதியம் 1 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெறும். எனவே இப்பகுதியைச் சேர்ந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தமது அடையாள அட்டையுடன் சென்று தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரசின் புதிய மாறுபாடான லாம்டா சுமார் 30 நாடுகளில் பரவியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை தடுக்க இலங்கை எச்சரிக்கையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லாம்டா தற்போதைய கொரோனா தடுப்பூசிகளுக்கு கூட கட்டுப்படாது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக தொலைதூரத்தை கடைபிடிப்பது உள்ளிட்ட அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டனர். கொரோனா வைரசின் விளைவாக நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் இந்த வாரம் தளர்த்தப்பட்டன. ஆனால் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன மாறுபாடு என்பது முக்கியமல்ல, எந்த ஒரு பரவலையும் தடுக்க சுகாதார வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுவது முக்கியம் என்று சுகாதார சேவைகள் துணை இயக்குநர் டாக்டர் ஹேமந்த ஹேரத் கூறினார். பிரித்தானியாவில் மெதுவாக பரவத் தொடங்கியிருக்கும் லாம்டா கொரோனா சற்று மாறுபாடான ஆபத்தை விளைவிக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெருநாட்டில் முதல் முறையாக அடையாளம் காணப்பட்ட இந்த லாம்டா கொரோனா நோயாளிகளில் சற்று மாறுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் அடுத்த கட்ட பயணம் குறித்து விரிவாக ஆராய்வதற்கு ஜனாதிபதி கோட்டாபய திட்டமிட்டுள்ளார். அதற்கிணங்க ஆளுங்கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். அதன்படி இந்த சந்திப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தப்படவுள்ள இந்த சந்திப்பில் ஆளுங்கட்சியில் உள்ள பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பகுதி பகுதியாக ஜனாதிபதி அழைக்க உள்ளார் என்றும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன.
யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் மணல் கொள்ளையர்களுக்கும் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கும் இடையில் ஏற்பட்ட கைகலப்பில் 4 போலீஸ் விசேட அதிரடி படையினர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை மணல் கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அரியாலை கிழக்கு பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பகுதியில் மணல் கொள்ளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு போலீஸ் விசேட அதிரடி படையினர் விரைந்திருந்தனர். அங்கு மணல் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை போலீஸ் விசேட அதிரடி படையினர் கைது செய்ய முற்பட்ட போது கொள்ளையர்கள் அவர்கள் மீது மணல் அள்ளுவதற்கு வைத்திருந்த உபகரணங்களால் தாக்குதல் நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தில் அதிரடி படையினர் 4 பேர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை தப்பிச் சென்றவர்களில் இருவரை துரத்தி மடக்கி பிடித்து அதிரடி படையினர் கைது செய்திருந்தனர். காயமடைந்த அதிரடி படையினர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட இருவரையும் மணல் கொள்ளை நடைபெற்ற இடத்தில் மீட்கப்பட்ட உளவு இயந்திரம் ஒன்றையும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் தப்பிச் சென்ற ஏனையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் இன்றைய தாயக செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836, குக்குள் ஓபன், ஏர்மனி. தொலைபேசி 0042243446900, 0042243446904. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். திருமுருகன் கல்யாண மாலை உங்கள் வாழ்க்கை துணையனை தேர்ந்து எடுப்பதற்கு அரிய வாய்ப்பு. இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக துரித திருமண சபையினை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் உண்மையான விவரங்களுடன் ஜாதகம், புகைப்படம் ஆகியவற்றை எங்களுக்கு அனுப்பி உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடிக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வைபர் வாட்ஸ்அப் லக்கம் 0031642418248. இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஓஸ்டர் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டார் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464451691. தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.